போகலாம், வாங்க கிச்சன்ல போலாம். நான் அதுக்கு வந்து பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கேன். பூண்டு கூடுதலா சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். வரமிளகாய் வந்து தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க, காரத்தக்கனை. இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு தோசை தான் இது, சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பூண்டுலாம் போட்டு மிளகாலாம் போட்டுனா நல்லா காரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு முட்டை ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காரதோசை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி திருப்பி போட்டுடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளை சூப்பரான பூண்டு கார சட்னியோட சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக தோசை விரும்புகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அத்திஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிய. பூண்டு வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சட்னிலெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.